வா பிரியா. யார் சரவணன்? இவர் தான். இவர் நம்ம லேண்டு நடுவில் குழி தோண்டி நம்ம ஊருக்கு கரண்ட் கொண்டு வர போறாராம். கேட்டா போலீஸா பிரசன் கேக்குறாரு. அதான் உன்னை கூப்பிட்டேன். கல்டிவேஷன் ஃபீல்டுக்கு நடுவுலையா? எஸ் மேடம். ஆர்டர் காப்பி இருக்கா? இருக்கு, ஆனா இப்ப என் கையில இல்ல. கையில வச்சுக்காம எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தீங்க? எதுவா இருந்தாலும் என் மேலதிகாரி கிட்ட பேசுங்க. யார் இந்த மேலதிகாரி? மேடம், எம்எல்ஏ மருது வேலன். ஓ, அவரா? இப்போ அவரோட கட்சி மீட்டிங் எங்கேயும் நடக்க போதில்ல? எப்போ? ஆமா மேடம், நாளை மறுநாள். எங்க? பொருள்காட்சி திரலுக்கு பக்கத்துல மேடம். இப்ப புரியுது. நான் சொன்ன கேட்க மாட்டீங்க, அதனால நம்ம இந்தியாவுக்கே சொல்லுவோம். ஹலோ அஞ்சான பிரியா, நமக்கு ஒரு ஹாட் நியூஸ் கிடைச்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ன்னு சொல்லி சில பேர் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. நான் இப்போ அவங்கள வீடியோ எடுத்து அப்படியே நம்ம அப்படியே லைவ் போயிடலாம். ஆ, வி ஆர் ரெடி. ஆக்சுவலி ஆனர் போயிடலாம், ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆ சொல்லுங்க, கம்பம் எதுக்காக? ஐயோ மேடம், வீடெல்லாம் வேணாம். யோ, ஹலோ சார், ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ, முடிஞ்சிருச்சுல, போய் வேலையை பாருங்க. பிரியா, எந்த பிரச்சனை இருந்தாலும் நானே சமாளிச்சிடமா. என்ன பிரச்சனைன்னு தெரியாம நின்னது இப்பதாம்மா. நல்ல வேலை நீ வந்த. எப்படியோமா நல்லபடியா முடிஞ்சது. முதல்ல வீட்டுக்கு போனது உனக்கு சுத்தி போடணும். வாமா வா, சரணா வா. நாச்சியா, நாச்சியா. ஆ, இந்த வந்துட்டேங்க பிரியா. வாமா, எப்போ வந்த? நல்லா இருக்கறியா? நீங்க வா. ஆ நாச்சியா, பிள்ளைக்கு சுத்தி போடு. ஐயோ மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா. நீங்க தான் சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். மா, நீ சும்மா இருமா. இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு ஊர்க்காரன் கண்ணு பூரா உமல தான் இருக்கும். ஏங்க, அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு? சாதாரண சம்பவம் இல்ல நாச்சியா, சரித்திரம். என்னடா இல்லையா அப்பனா? ஐயோ, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். நம்ம நிலத்துக்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் சேர்ந்து பிரி பிரின்னு பிரிச்சுட்டாங்கன்னா பாத்துக்க. நிலத்துல ஈபி கம்பு வைக்க வந்தாங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சரி, இது ஏதோ கவர்மெண்ட் மேட்ரு, அதிகாரிகள் சொல்லிதான் இவங்க இங்க பண்றாங்கன்னு நாம ஒதுங்கி நின்னு வேடிக்கை தானே பார்ப்போம். ஆமா, ஆனா நம்ம தம்பி வந்து எதுக்கு கம்போ ஆர்டர் எங்க அது இதுன்னு ஏதோ கேட்டான். அதுலயே அவங்க ஜர்க் ஆயிட்டாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாங்கன்னு. ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல, அவங்கள எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு தெரியல. அப்ப வந்தாப்பாரு பிரியா. உனக்கு அந்த சட்டம் தெரியுமா, இந்த சட்டம் தெரியுமா? இதுக்கு ரூல்ஸ் இருக்கு, நடுவில் ஒரு கேஸ் வர போயிட்டு இருக்கு. பாயிண்ட் பாயிண்ட் எடுத்து விட்டுட்டே இருந்தா. அவங்க முகத்தெல்லாம் பார்க்கணுமே, அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் இவ டிவிலேயே அந்த போடு போடுவா, இவளுக்கு பேசவா சொல்லி தரணும். கடைசியில என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஏதோ ஒரு கட்சி கூட்டம், அதுக்கு ஓசில கரண்ட் எடுக்கதான் இந்த செட்டப்பு.
அப்புறம் நம்ம பைய வந்துதான் முடிஞ்சா கம்பத்தை வச்சு பாரு சட்டைய பிடிச்சு நின்னா. அப்புறம் அப்புறம் என்ன, வக்கீலும் போலீஸும் ஒன்னா சேர்ந்து நின்ன மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. கும்முடு போட்டு ஓடிட்டாங்க. பாத்துமா, கட்சிக்காரங்கன்னு வேற சொல்றாரு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துட போகுது. நாச்சியா நீ வேற, இதுக்கெல்லாம் பயந்து பயந்துதான் நாடு இந்த நிலைமையில இருக்கு. இதெல்லாம் முனையிலே கிள்ளி விடணும், இல்லனா இந்த பயலுவா வளர்ந்துருவாங்க. நம்ம பிள்ளைங்க எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை தூக்கி வச்சு பாராட்டாம அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே ஊர் பஞ்சாயத்து நம்ம கிட்ட வராதுமா. எல்லாத்துக்கும் புது ஆளுங்க வந்துட்டாங்க. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம், ஊரும் நல்லா இருக்கும். மாமா. அட நெசமா தானே கண்ணு, இப்படி ஒரு ஜோடி நம்ம ஊருக்கு வேணும். பாயிண்ட் டு பாயிண்ட் பேச தெரிஞ்சிருக்கணும். எவனாவது எகிர்னானா எதிர்த்து கேக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்பதான் இந்த பயலுள்ள சமாளிக்க முடியும். நச்சியா நீ போய் சுத்தி போடு. சரிங்க, இந்த கொண்டு வரேன். அடுப்புல போடு, நீங்க வாங்க. வா பிரியா, இதான் என்னோட ரூம். உட்கார். என்னதெல்லாம் இது? ஃபேஷன் டிசைனரோட மூளை. மண்ணாங்கட்டி. மூளைக்கு மூளை குப்பை குளமா இருக்கு. இதான் இதான் நம்ம ஊர்க்காரங்களுடைய மென்டாலிட்டியே. எல்லாம் அங்கங்க அடுக்கி வச்சு மியூசியம் மாதிரி இருந்தாதான் அது அழகுன்னு உங்க எல்லாரும் மனசுக்குள்ளே எவனோ ஒருத்த பதிய வச்சிருக்கான். அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ பெயிண்டிங்லாம் பார்த்துருக்கியா? அதில் போய் ஸ்கேலை வச்சு நேராக ஒரு கோடு, சைடில் ரெண்டு கோடை போடு, அப்படி மியூசியத்தில் வச்சு பாரு. ஒரு பய சீண்ட மாட்டான். அது அப்படியே ஃப்ரீ ஸ்டைலாக மனம் போன போக்கில் ஒரு பெயிண்டிங் பண்ணி கொண்டு போய் வை, கோடி கணக்கில் போவோம். அவ்வளோ காசு இருக்கு. அந்த கலைஞனோட மனசும் அந்த கோடி எங்கெங்கெல்லாம் போச்சோ அதுக்கெல்லாம் தான் அந்த கோடிகள். அதுக்கு அதுக்கா எல்லா ஆர்ட்டும் ஆர்டிஸ்டும் இப்படிதான் கலைஞ்சிருக்கும். ஸோ நீ ஆர்டிஸ்ட்னு சொல்ல வர, அதுக்கு தான் இப்படி மூச்சை பிடிச்சி இவ்வளோ பெரிய விளக்கம். நான் ஆர்டிஸ்ட்டுங்கிறத நானே மக்கள்கிட்ட விளக்குறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? அதேதான் நானும் சொல்றேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஆமா, நீ டெய்லர் தானே? ஹே, டெய்லரா? ஃபேஷன் டிசைனர். ஃபேஷன் டிசைனர்மா? அதுதான் நான் சிம்பிளா சொன்னேன், நீ சீன் போட்டு சொல்ற. சரி, ட்ரெஸ் எல்லாம் ஏன் ஸ்ட்ரைட்டா கையை வச்சு காலை வச்சு தைக்கிற? அப்படியே மனசு போன போக்குல ஒரு அரை கிலோமீட்டர் கை, இவ்வளோ உண்டு காலு, சைட்ல ஜிப்பு, பாக்கெட் எதுவுமே இல்லாம பின்னாடி ஒரு மஞ்சப்பை, இப்படி தைக்க வேண்டியதானே? இதுல ஒரு ஒழுங்கு தேவைப்படுதுல? அதே மாதிரிதான் வீட்டுல, தெருவுல, ஏன் வாழ்க்கையில கூட எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு தேவை. அதனாலதான் சொல்றோம், அதுக்குள்ள ஆர்டிஸ்ட் டென்டிஸ்ட்னு அரை பக்கத்துல டயலாக் வேற. ஆக்சுவலா நீ இப்ப சொன்னது கூட சூப்பர் டிசைன். ஃபேஷன் ஷோல கொண்டு போய் போட்டேன்னு வச்சுக்கோயேன், சும்மா பிச்சுட்டு ஓடும்.
சரி, இதெல்லாம் ஏன் இவ்ளோ கலஞ்சி போய் கிடக்கு? இதெல்லாம் உன் டூல்ஸா? டூல்ஸ் இல்ல, ஆயுதம். ஆயுதம்? உன் ஆயுதம்லாம் அலங்கோலமா கிடக்கு. எடுத்து ஆயுத பூஜை கும்பிட்டுட்டு அடுக்கி ஒரு இடத்துல ஒழுங்கா வச்சிருக்கலாம்ல. அது இப்படிலாம் இருந்தாதான் ராசி. மண்ணாங்கட்டி ராசி. ஏய், என்ன இதெல்லாம்? என்ன கன்றாவிடா? அதெல்லாம் என் ஃபேஷன் ரெஃபரன்ஸ். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஐயோ சார், நாங்க ஒன்னும் பட்டிக்காடுலாம் இல்ல, நாங்களும் டெல்லியில இருந்து வந்தவங்க தான். நம்ம உடம்புல போட்டுக்கிறது ட்ரெஸ் இல்ல, நம்ம அழகா காட்டுறது தான் ட்ரெஸ்ன்னு எங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலி அது ஏன் டெல்லா காச்சே? இந்த ஈர வெங்காயம் எங்களுக்கும் தெரியும், ஆனா அது அழகா காட்டல, அபசமா இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியும்ல? இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியுமா? பாக்குறவங்க கண்ணுல இருக்கு. புடவையில போற பொண்ணுங்களை பார்த்தே செம செக்ஸியா இருக்கான்னு சொன்ன பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களை பார்த்து கேஷுவலா கடந்து போற பசங்களும் இருக்காங்க. பெர்செப்ஷன் மேட்டர்ஸ். நல்லா பேசுறடா. பிளவுஸ் பாவாடெல்லாம் ஈஸியா வித்துருவேன். சின்ன வயசு சரவணனா? கியூட். ஸ்கெட்சா? எஸ். ஆர்டிஸ்ட்? என்ன ஆர்டிஸ்ட் இது? ரிங் மோதிரம் சொல்லுவாங்கல்ல? திருட்டு மோதிரம். எப்படியா? திருடலாம் இல்ல, சும்மா எடுத்து வச்சேன். அதானே எடுத்து வைக்க தானே பாத்திருப்ப? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏய், முழுசா கேட்டு சொல்லு. உன் ஞாபகமா எடுத்து வச்சுக்கலாம் தான். வருதோ அப்பெல்லாம் எடுத்து பாத்துக்குவ. இல்ல, மோதிரத்தை நீ என் கையில மாட்டி விடுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்குவியா? ஐயோ, ஃபேஷன் டிசைனர் வெக்கப்படுறாரு பாருங்க, யாராவது வந்து பாருங்க. அப்போ லவ் பண்ற? மோதிரத்தை எடுத்ததுக்கு நீயா பேசிட்டே போகாத. இத வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இத வச்சா நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணா எடுத்துட்டு போ. அச்சோ, விட்டு கொடுக்குறீங்களா? இது எனக்கு வேணும், நான் எடுத்துட்டு போக தான் போறேன். இருக்கட்டும்.
எங்களை வந்த எங்க வந்த போ வெளியே. நம்ம சொல்லிதான் வந்திருக்காரு. எவன் சொன்னது? எவன் சொன்னது? புருஷன் போனதுக்கு படையல் போட்டு கும்பிட்டுகிட்டு இருப்பா. புருஷனை கொன்னவனை வந்து இங்க சாப்பிட்டுட்டு போன எவன் சொன்னது? எந்த கூறு கட்டவன் சொன்னது? உங்களை சொல்லி தப்பு இல்ல. இத பக்கத்துல நிக்கா பாரு, இவளை சொல்லணும். தான் சந்தோஷத்துக்காக ஒரு உசுருக்கு பதிலா ரெண்டு உசுர காவு வாங்கிட்டு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா பாரு. இவளை சொல்லணும்ல. ஏமா, நான் தானம்மா கூட்டிட்டு வந்தேன். ஏமா இவ மேல பயவிய. என்னமோ விரும்புறவளுக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு அவளை கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த பொம்பளை சிறுக்கிக்கு அறிவு வேணா? இதனால குடும்பத்துக்கு என்ன அழிவு வரும்? ஊர்ல இருக்கிறவிய எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு புத்தி வேணா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து இப்ப என்னத்தை கண்டுக்கிடுச்சா? புருஷன் போனத்தை தவிர எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்க வந்து நிக்க என்ன திமிரல? சிரிச்சு சிரிச்சு பேசினா ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு எவனாச்சும் சொன்னானா? வெட்டி பொலி போட்டுருவேல, வெட்டி பொலி போட்டுருவேன். வீட்டு காத்து இந்த பக்கம் படக்கூடாதுன்னு வாசல்ல உட்கார்ந்து காவல் காத்து கிடக்க. ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு கல்யாண பேச்சு பேசுறது மட்டும் இல்லாம ஏன் புருஷன் படையலுக்கு உன்ன வேற கூப்பிட்டுருக்காவளா? இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு என்னல அருகுத இருக்கு? போல போ வெளியில. என்னல அங்க பாக்க? போ வெளிய. போய் உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லு, வேலுச்சாமி போனாலும் அவன் பொண்டாட்டி தாயம்மா குத்துக்கல்லாட்டு இந்த வீட்டுல நிக்கான்னு சொல்லு. இனிமே அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் இங்க வந்து சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்லு. போல ஒரு நல்ல நாள்ல என் புருஷனுக்கு நிம்மதியா படையல் போட்டு சாமி கும்பலான்னு பார்த்தா எங்க இருந்த சனிய நாட்ட குறுக்க வந்து நிக்க. இந்த பாருங்க, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, வெட்டி போட்டுருவேன். வெட்டி